நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று மகாபெரியவர் அவர்கள் தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்மங்கலம் என்கின்ற ஒரு கிராமத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு சென்றதை கண்டோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. காலை அதிகாலை 5:30 மணி 6 மணி நெருங்குகிறது. சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டான். பல பலவென்று வெளிச்சம். முன்னாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மங்களவாத்தியக்காரர்களுடைய முழக்கம், யானையினுடைய பிளிரல், இவைகளெல்லாம் கேட்டு மண்மங்கலத்தில் இருக்கின்றவர்கள் கண் விழிக்கிறார்கள். விவசாயம் சார்ந்த கிராமத்து மண், எளிய வீடுகள், மண் சாலை, அநேகமாக பல பெண்கள் அன்று காலையே கண் விழித்து வாசலிலே சாணி தெளித்து கோலம் போடும் ஒரு சூழல், அவர்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு. இந்த காலை வேளையில் இது என்ன மங்களவாத்திய முழக்கம், யார் வருகிறார்கள் என்று பார்க்கிறார்கள். அப்பொழுது ஊருக்குள்ளே பெரியவருடைய பல்லக்கு உள்ளே பிரவேசிக்கிறது. மெல்ல அவர்களுக்கு தகவல் தெரிய வருகிறது. காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் தன்னுடைய யாத்திரையை இந்த மண்மங்கலம் பகுதி வழியாக நிகழ்த்துகிறார் என்று. அதிலே பலருக்கு பதட்டம். இப்படி ஒரு திட்டத்தை முன்னையே சொல்லியிருந்தால் நாம் வந்து தோரணங்கள் எல்லாம் கட்டி ஊர் எல்லையிலே பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்றிருக்கலாமே. இப்படி அவர் திடீரென்று ஒரு தகவலும் தராமல் ஊருக்குள் வந்துவிட்டாரே. ஒரு மிகப்பெரிய அருளாளராயிற்றே, அவரை எப்படி வரவேற்பது என்று பலருக்குள்ளே பலவிதமான குழப்பம். ஊர் பெரியவர்கள் எல்லோரும் உடனே 1-2 அதிகாலையிலே அறக்க பறக்க ஓடி வருகிறார்கள். சிலர் புழுதி பறக்கும் அந்த சாலையிலேயே விழுந்து வணங்குகிறார்கள். பெரியவர் அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் ஊருக்குள் நுழைந்த மாத்திரத்தில் ஊர் முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு எளிய வீட்டு திண்ணையிலே போய் அமர்கிறார். அந்த திண்ணையிலே அமர்ந்து கொள்ளுகிறார். எல்லோரும் அந்த இடத்திலேயே அப்படியே தேங்கி நிற்கிறார்கள். எல்லோரும் சுற்றி வந்து விட்டார்கள். வந்து எல்லோருக்குள்ளேயும் வியப்பு. அவர் உடனே எல்லோரிடமும், நீங்கள் எல்லோரும் இந்த ஊர் தானே, நன்றாக இருக்கிறீர்களா, மழை பெய்து நன்றாக விளைச்சல் இருக்கிறதா என்றெல்லாம் அவர்களிடம் ஒரு நலன் விசாரிக்க தொடங்குகிறார். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊராயிற்று. எப்பொழுதுமே நம் நாட்டிலே எந்த ஒரு கிராமத்திலேயும் மேற்கு பகுதியிலே மேல்கோடியிலே பெருமாள் கோவில் என்று ஒன்று இருந்தால் கீழ்கோடியிலே சிவாலயம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த இரண்டும் கொண்டுதான் எப்பொழுதுமே ஒரு ஊரில் அந்த காலத்தில் கிராமங்கள் வடிவமைக்கப்பட்டன. அந்த ஊரை சார்ந்தவர்கள் ஆலயம் செல்வதற்கு என்று ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சைவ நெறியை பின்பற்றுகின்றவர்கள் சிவாலயத்திற்கும் வைணவ நெறியை பின்பற்றுகின்றவர்கள் பெருமாள் கோயிலுக்கும், இரண்டு நெறிகளும் எங்களுக்கு சமம் என்று கருதுகின்றவர்கள் இரண்டு கோயிலுக்கும் செல்லுகின்ற ஒரு தன்மையை அந்த காலத்திலே இருந்தது. இன்றைக்கும் அந்த நிலையில் எந்த மாறுபாடும் இல்லை. அன்றைக்கு அவர் அப்படி கேட்கும் பொழுது ஏன் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு அவர் அப்படி கேட்டார் என்று சொன்னால், பெருமாள் கோயில் இருக்கிறதே தவிர அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, தூர்ந்து போய்விட்டது, சிவாலயத்தையே காணவில்லை. அதனாலே அவர் குறிப்பறிந்து கேட்கிறார். அவர் அப்படி கேட்கிறார் என்று சொன்னாலே ஏதோ ஒரு பொருள் இருக்கும் என்பது தான் அதனுடைய நுட்பம். இவ்வேளையில் அந்த இடத்துல ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக ஒரு நிகழ்வும் நடந்தது. ஒரு கிராமத்திலே வந்து எல்லா விதமான மக்களும் வசிப்பார்கள், எல்லா மதத்தவர்களும் கூட வசிப்பார்கள். அந்த ஊரில் ஒரு இஸ்லாமிய தம்பதியினர், அவருடைய பெயர் லத்தீப் பாய், அவருடைய மனைவியினுடைய பெயர் மெஹருன் நிசா. இவர்களில் இவர்களுக்கு ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. இதுதான் அந்த குடும்பம். இவர் வந்து ஒரு டெய்லராக இருந்து பணியாற்றுகிறார். அதில் வருகிறது, கொஞ்சம் நிலமும் இருக்கிறது. அவ்வப்பொழுது அதில் விவசாயமும் செய்து அதிலும் வருமானம் வருகிறது. இந்த இஸ்லாமிய தம்பதியினர் மகா பெரியவர் அவர்கள் திண்ணையிலே அமர்ந்து எல்லோருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். வந்தவர்கள் வணங்குகிறார்கள். பெரியவருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆச்சரியம். அவரும் மதமாச்சரியம் கடந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி பெரியவர் அவர்களே,
எங்களுக்கென்று சொந்தமான ஒரு விவசாய நிலம் இருக்கிறது. எங்கள் முன்னோர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒன்று அது. அந்த இடத்திலே நான் வந்து விவசாயம் செய்ய விரும்பி நேற்று நான் வந்து உழுகையை ஆரம்பித்தேன், அதாவது நிலத்தை உழத் தொடங்கினேன். அப்பொழுது என்னுடைய கலப்பை நுனி ஒரு இடத்திலே தட்டியது. உடனே ஏன் தட்டுகிறது என்று அந்த இடத்திலே நான் குனிந்து பார்த்தேன். பார்த்தால் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதற்கு பிறகு கீழே ஒரு ஆவுடை பகுதியும் தெரிந்தது. அந்த சிங்கல் சிவலிங்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு புரிந்துவிட்டது. ஏனென்றால் இந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் இருந்து அது தூர்ந்து போனதாகவும், அதற்கு பிறகு இங்கே நாங்கள் எங்கள் முன்னோர்கள் குடியேறி பல கை மாறி அந்த கோவிலும் கோவில் சார்ந்த நிலமும் ஏதோ ஒரு வகையில் எங்கள் முன்னோர்கள் வயப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. யாரும் களவாடி விடவில்லை. எப்படியோ இது காலத்தினாலே நிகழ்ந்து விட்டது. ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது. இந்த இடத்திலே தான் கோவில் இருந்திருக்கிறது. காலத்தினாலே தூர்ந்து போன இடம் நம் வசம் ஆகியிருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. உடனே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அது எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு கல் சிலையாக இருந்தாலும் கூட இந்த ஊர் மக்களால் பெரிதும் வணங்கப்படுகின்ற ஒரு தெய்வம் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனாலே எனக்கு வந்து அதன் மேல் ஒரு மரியாதை ஏற்பட்டது. என்ன செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே இன்று காலை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தவுடன் உங்களிடம் சொன்னால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தோன்றி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று அவர் நடந்ததை சொன்னார். உடனே எல்லோரும் எழுந்து சென்று பார்த்தார்கள். அங்கே சிவலிங்கம் இருந்தது. அந்த இடத்திலே தான் சிவாலயம் இருந்தது என்பதும் தெரிந்தது. இந்த இடத்திலே அவர் ஒரு நற்காரியம் செய்தார். இந்த இடத்திலே திரும்பவும் நீங்கள் சிவாலயத்தை திரும்பவும் எழுப்பி கட்டி கொள்ளுங்கள், முன்பிருந்ததைப் போலவே அமைத்து கொள்ளுங்கள், நான் இந்த இடத்தை தாராளமாக உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று ரொம்ப பெருந்தன்மையாக அவர் சொன்ன பொழுது எல்லோரும் மகிழ்ந்து போனார்கள். அப்பொழுது மகா பெரியவர் அவர்களும், நீங்கள் உங்களுடைய மத கடமைகளை சரியாக செய்கிறீர்களா, நீங்கள் உங்கள் புனித யாத்திரை செய்வது உங்களில் ஒரு வழக்கமாயிற்று என்று சொல்லும்பொழுது, எங்களுக்கு அந்த கனவு இருக்கிறது, அது என்னுடைய லட்சியம், ஆனால் சென்று வருவதற்கான பொருளுதவி எனக்கு வந்து பொருள் இல்லை, மிக தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு பொருள் நிதி இல்லாத காரணத்தினாலே அது தள்ளி போகிறது என்று அவர் சொல்லும் பொழுது, அந்த இடத்திலேயே மடத்தின் சார்பிலே ஒரு தொகையை எடுத்து கொடுத்து ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் உங்களுடைய புனித யாத்திரையை செய்யுங்கள், எப்பொழுது இப்படி ஒரு நற்காரியத்தை நீங்கள் எங்கள் பொருட்டு செய்தீர்களோ உங்கள் பொருட்டு உங்களுக்கு நாங்களும் இதை செய்ய வேண்டும், இந்த பரிவர்த்தனை என்பது ஒரு நல்ல நல்லிணக்கத்தினுடைய ஒரு தொடக்கம், இறைவன் எல்லா வடிவிலேயும் இருக்கிறான், இது ஒரு பரந்துபட்ட நோக்கம், நீங்கள் உங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியிலே செல்வது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த செயல்பாடு, அதே போல் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் காட்டின வழியிலே செல்லுகிறோம், யாரும் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அவரவர்களுடைய ஆன்மீக கடமைகளை இதனால் செம்மையாக செய்ய முடியும் என்று அந்த இடத்திலே ஒரு நெறிப்பாட்டை உருவாக்குகிறார். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் தெரிகிறது பாதை மாறி வந்ததனுடைய நோக்கம் இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக என்று. பெரியவருடைய வாழ்க்கையில் இது போல நிறைய அற்புதங்கள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.